திருமால்புரம் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் ஏற்கனவே 23ஆம் தேதி போகிறேன். முதல் தடுப்பு மருந்து போட்டேன், எனக்கு எந்த பக்க விளைவோ ஒன்றுமே கிடையாது, நல்லா தான் இருக்கு. ரெண்டாவது இன்றைக்கி போட வந்திருக்கேன், கோவாக்சின் செகண்ட் டோஸ். எங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவோ ஒன்றுமே இல்லை, இப்படி நல்லா தான் இருக்கு. நான் வயசு 72 இன்றைக்கி செகண்ட் டோஸ் போடுவேன், என் ஒய்ஃபு 70, எல்லாம் நல்லா தான் இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இவங்க வந்தும் போடுறாங்க அவ்வளோதான், அங்கே முதல்ல வந்தும் போட்டாங்க, இப்போ வந்து போடுறாங்க, அவங்க ஊசி இருக்குன்றாங்க, போட்டுக்கிங்க. கொரோனா நோய் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, மக்கள் தினமும் அச்சத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அரசாங்கங்கள் இன்னைக்கு கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் இன்னைக்கு திருவாரூரில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனைக்கு நம்ம சென்றாலும் கூட இன்னைக்கு மிக மோசமான நிலைக்கு தான் மருத்துவக் கல்லூரியுடைய நிலைமை, ஆரம்ப சுகாதார மருத்துவமனையினுடைய நிலைமை என்பது இருந்து கொண்டு இருக்குது. மக்கள் அச்சத்தை போக்குறதுக்காக தான் இன்னைக்கு வந்து ஊசி போடுறதுங்கிறத அறிவுறுத்திட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் நம்ம ஹாஸ்பிட்டலில் போனால் ஓபிசிட்டை வாங்கி வச்சுட்டு கியூவில் நிற்க வேண்டியது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 40 நாள் கழிச்சுவா, 50 நாள் கழிச்சுவான்னு சொல்லிட்டு மக்களை ஒரு பயமுறுத்துகிற வேலையே இன்றைக்கி வந்து மருத்துவமனைகள் இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த திருவாரூரில் கொரோனா வந்து ரொம்ப அதிவேகமாக பரஞ்சிக்கிட்டு இருக்குது. சிங்கிள் டிஜிட்டில் இருந்தது, டபுள் டிஜிட்டில் இருந்தது, இப்போ ஆயிரக்கணக்காக பரவிட்டு இருக்கு. மக்கள் ரொம்ப பய உணர்வோடு வெளியில் கிளம்பமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நாங்கள் மருத்துவர்களில் மனைவி அழைச்சிட்டு நேற்று தடுப்பூசி போடுறேன், ஓபி சீட்டு வாங்க ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நின்றுட்டு ஓபி சீட்டு வாங்கிட்டு திருப்பி அங்கே போய் அங்கே சம்மந்தப்பட்ட கவுண்டருக்கு போனோம்னா தடுப்பூசி ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. எப்போங்க வரும்னா, ஒரு 4 நாளாக எங்கள்கிட்ட இல்லை, எப்போ வரும்னு தெரியாதுங்கிறாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. கொரோனா தடுப்பூசி போடுங்கள் என்று அரசாங்கம் அறிவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் வயதானவர்களிடமிருந்து இந்த தடுப்பூசி போடுவதற்கு ஒரு அச்சப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு சென்று தடுப்பூசி போடலாம் என்று போனால் அங்கே தடுப்பூசி இல்லை, நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் சந்தித்தாலும் தடுப்பூசி தட்டுப்பாடாக இருக்கிறது. தடுப்பூசி வந்தவுடன் உங்களுக்கு தகவல் சொல்லுகிறோம் என்று சொல்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைக்கு 128 பேருக்கு மேல் இன்றைக்கு கொரோனா இருப்பதாக பத்திரிகை செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இது பல பேருக்கு மக்களுக்கு அச்சத்தை உருவாக்குகிறது. இந்த அச்சத்தை போக்குவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.